एक्सरसाइज 3.6 क्वेश्चन नंबर 5. द एवरेज वेरिएबल कॉस्ट ऑफ ए मंथली आउटपुट ऑफ एक्स टन्स ऑफ ए फॉर्म प्रोड्यूसिंग ए वैल्युएबल मेटल इज 1/5 एक्स स्क्वायर माइनस 6x प्लस 100. शो दट द एवरेज वेरिएबल कॉस्ट कर्व इज ए पैराबोला. ऑल्सो फाइंड द आउटपुट एंड द एवरेज कॉस्ट அட் தி வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலா. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஒன் மந்த்துக்கு எக்ஸ் டன் ஆஃப் மெட்டல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, தென் அது வரக்கூடிய ஆவரேஜ் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதும் போது நம்ம ஒய் ஈக்குவல் டு 1/5 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 100. அதில் எக்ஸ்ன்றது என்னென்னா, ஒன் மந்த்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற மெட்டல், தென் ஒய்ன்றது வரக்கூடிய ஆவரேஜ் காஸ்ட். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பேரபோலான்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். தென் அதை பேஸ் பண்ணி அவுட்புட் அண்டு ஆவரேஜ் காஸ்ட் அட் த வெர்டெக்ஸ், வெர்டெக்ஸில் வரக்கூடிய ஆவரேஜ் காஸ்ட்டை ஃபைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை ஒய் ஈக்குவல் டு 1/5 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 100 எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆவரேஜ் காஸ்ட் கர்வை நம்ம என்னென்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, பேரபோலான்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நம்ம இதை பேரபோலான்னு ப்ரூவ் பண்ண ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றினா போதும். நமக்கு ஆல்ரெடி பேரபோலாவோட 4 ஈக்குவேஷன் தெரியும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax, ஆர் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ax, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax, தென் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ax. இந்த 4 ஃபார்மேட்டில் நம்ம ஏதாவது ஒரு ஃபார்மேட்டுக்கு மாற்றினாலே கண்டிப்பாக இது பேரபோலாவோட ஈக்குவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்கே சேஞ்ச் பண்ணும்போது ஒய் ஈக்குவல் டு 1/5 எல்சிஎம் பண்ணால் இங்கே 5 எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 ஃபைவ்யால் என்ட் பண்ணால் 5 6 30x ப்ளஸ் 100 ஃபைவ்யால் என்ட் பண்ணால் 500. 5 இங்கே டிவைடாக இருக்குது, கிராஸ் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷனாக வரும். ஸோ 5y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 500. 5y ஈக்குவல் டு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரில் ஆல்ஃபு இங்கே எக்ஸ் ஆகும், மைனஸ் 30 ஆல்ஃபு 15 தி ஹோல் ஸ்கொயர். தென் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயரில் பாதி எடுத்துக்கலாம், மைனஸ் ஆஃப் இங்கே என்ன நம்பரோ அந்த நம்பரில் பாதி எடுத்துக்கிட்டும், தென் வெளியே எப்பயுமே நமக்கு நெகட்டிவ் வரணும். 15 ஸ்கொயர் பண்ணால் 225 ப்ளஸ் இங்கே 500. 5y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 15 தி ஹோல் ஸ்கொயர், 500 மைனஸ் 225னா ப்ளஸ் 275. தென் 5y ப்ளஸ் 275 மைனஸ் ப்ளஸ் 275ங்க ஈக்குவல்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மைனஸ் 275 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 15 தி ஹோல் ஸ்கொயர். தென் இங்கே 5 காமன் எடுத்துடலாம். தென் இங்கே ஒய் மைனஸ் இங்கே 55. 5 இன்ட்டு ஒய்னா 5y கிடச்சிடும், 55 இன்ட்டு ஃபைவ்னா 275 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 15 தி ஹோல் ஸ்கொயர். ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 15 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 இன்ட்டு ஒய் மைனஸ் 55. ஸோ ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு மாற்றும் போது ஒரு அசம்ஷன் எடுக்க போகிறோம். புட் எக்ஸ் மைனஸ் 15 ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ், தென் ஒய் மைனஸ் 55 ஈக்குவல் டு கேபிட்டல் ஒய். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5y, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5y. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்தால் இட் இஸ் அ ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா. ஒரு வேரியபிள் பவர் 2னும் இன்னொரு வேரியபிள் பவரில் 1னு வந்தால் இட் இஸ் அ ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா. ஃபர்ஸ்ட் பாயிண்டில் நம்ம பேரபோலான்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். தென் இதுக்கப்புறமா அதோட ஆவரேஜ் காஸ்ட் அட் த வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். தி அவுட்புட் அண்ட் தி ஆவரேஜ் காஸ்ட் அட் தி வெர்டெக்ஸ். பரபோலிக்கோட ஈக்குவேஷனில் கிவன் ஈக்குவேஷனில் எக்ஸ்ன்றது நமக்கு டன்ஸ் அதோட வெயிட் கொடுத்துருக்காங்க, ஒய்ன்றது வரக்கூடிய காஸ்ட்டு. இந்த ஈக்குவேஷனில் கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியும்னா, எக்ஸ் மைனஸ் ஹச் தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ஏ ஒய் மைனஸ் கே. இல்லை ஹச் கமா கேவை நம்ம வெர்டெக்ஸாக எடுக்க போகிறோம். வெர்டெக்ஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஹச் கமா கேனா 15 கமா 55.
अल्ला 15 नमक वेट टन्स 50 पैना रुपीस सो इंगे 15 टन्स अंड रुपीस एनवा इरुक्कना 55 द वर्टेक्स ल ओड आउटपुट एनवा इरुक्कना 15 टन्स ना வரக்கூடிய அமௌண்ட் என்னவா இருக்குன்னா 55. குவஸ்டின் நம்பர் 6. தி ப்ராஃபிட் ஒய் அக்குமுலேட்டட் இன் தி 1000 இன் எக்ஸ் மந்த் இஸ் கிவன் பை ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 10x மைனஸ் 15. கிவன் ஈக்குவேஷன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா எக்ஸ்ன்றது மந்த் ஆகும், ஒய்ன்றது வரக்கூடிய ப்ராஃபிட். இதை யூஸ் பண்ணி தி பெஸ்ட்டு டைம் டு எண்ட் த ப்ராஜெக்ட். இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட் அந்த ப்ராஜெக்டில் நம்ம ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும், ஒரு கட்டத்தில் நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும், அதுக்கப்புறமா டவுனாக ஆரம்பிக்கலாம், திரும்ப நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், திரும்ப நமக்கு டவுன் ஆகும். இப்போ நம்ம எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் கண்டிப்பாக நமக்கு இன்க்ரீஸிங் இருக்கும், டிக்ரீஸிங் வரும், ப்ராஃபிட்டும் வரும், லாஸும் வரும். இப்போ இதே போல் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம், நமக்கு அந்த ப்ராஜெக்டில் ப்ராஃபிட் கிடைச்சிக்கிட்டே இருக்குது, கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஹையஸ்டான ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன ஆகுனா அந்த ப்ராஜெக்ட் டவுன் ஆக ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்ணலாம், டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிட்டால் நமக்கான ப்ராஃபிட் மட்டுமே கிடைக்கும். இப்போ நமக்கு இது போல் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 10x மைனஸ் 15. தென் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஃபார்ம் பண்ணும்போது நம்ம எதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டால் நமக்கு பெஸ்ட்டு ப்ராஃபிட் கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை பாரபோலிக் ஃபார்மேட்டில் மாற்றிக்கிட்டு தென் அதுக்கப்புறமா எந்த டைமில் ஸ்டாப் பண்ணும்போது நமக்கு பெஸ்ட்டு ப்ராஃபிட் கிடைக்கணும் பார்க்கலாம். ஸோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் காமன் எடுத்துடலாம், ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எடுத்துட்டால் மைனஸ் 10x ப்ளஸ் 15. ஸோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஃபஸ்ட் நீங்கள் எக்ஸ் ஸ்கொயரில் பாதி எக்ஸ் மைனஸ் 10ல் பாதிங்க 5 தி ஹோல் ஸ்கொயர். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணும்போது ஃபஸ்ட் என்ன வேரியபிளோ அதில் பாதியும், தென் என்ன நம்பரோ பாதி எடுத்துக்கலாம் தி ஹோல் ஸ்கொயர். தென் மைனஸ் உள்ள என்ன நம்பரோ ஸ்கொயர் பண்ணுறோம், 5 ஸ்கொயர் பண்ணால் 25 ப்ளஸ் இங்கே 15. ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 25 ப்ளஸ் 15 மைனஸ் 10. ஸோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எல்லாம் இன்ட்டு போனால் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 5 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10 ப்ளஸ் 10 எங்கே மைனஸ் 10ன்னா மாற்றிக்கலாம், ஒய் மைனஸ் 10 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5 தி ஹோல் ஸ்கொயர். ரெண்டு பக்கமும் மைனஸ் எல்லாம் இன்ட்டு பண்ணும்போது மைனஸ் ஆஃப் ஒய் மைனஸ் 10 மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 5 தி ஹோல் ஸ்கொயர். சைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸோ எக்ஸ் மைனஸ் 5 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஒய் மைனஸ் 10. அசம்ஷன் எடுக்கும்போது புட் எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் அண்ட் ஒய் மைனஸ் 10 ஈக்குவல் டு கேபிட்டல் ஒய். ஸோ ரீப்ளேஸ் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய், ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4a ஒய்ன்றது ஓப்பன் டவுன்வேர்டு பேரபுலா. ஸோ பெரபுலா ஃபார்ம் பண்ணும்போது இங்கே ஓப்பன் டவுன்வேர்ட் பெரபுலா. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் இன்டெரக்டாக எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா டவுன்வேர்ட் பெரபுலா. டவுன்வேர்ட் பெரபுலா பொறுத்த வரைக்கும் டவுன்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், அட் த பாயிண்ட் ஆஃப் வெர்டெக்ஸ் வெர்டெக்ஸில் என்ன ஆகுனா மேக்ஸிமம் வேல்யூ ரீச் ஆகும், தென் அதுக்கப்புறமா அகெயின் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, இந்த வெர்டெக்ஸில் என்ன ஆகுனா மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும், அதுக்கப்புறமா திரும்ப நமக்கு என்ன ஆகுனா டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ப்ராஜெக்டை வெர்டெக்ஸில் ஸ்டாப் பண்ணிட்டால் நம்மளோட ஃபுல் ப்ராஃபிட் கிடைக்கும். தென் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் கிடச்சிருக்கிற வெர்டெக்ஸ் என்னவாக இருக்குன்னா இங்கே 5 இங்கே 10, ஸோ 5,10. அதில் எக்ஸ்ன்றது மந்த்து, ஒய்ன்றது அமௌண்ட்டு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த மந்தில் ஸ்டாப் பண்ணால் பெஸ்ட் டைமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வெர்டெக்ஸ் நமக்கு என்ன ஆகுனா மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும், அப்போ வெர்டெக்ஸ் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டால் நம்மளோட பெஸ்ட் டைமாக இருக்கும். அப்போ டைம் என்னவாக இருக்குன்னா இங்கே 5. கொஸ்டினில் கொடுக்கும்போது எக்ஸ் நமக்கு மந்தில் கொடுத்துருக்காங்க, ஸோ என்ன பண்ணலாம் இங்கே 5 மந்த். ஸோ நம்ம ப்ராஜெக்டை 5 மந்தில் ஸ்டாப் பண்ணால் பெஸ்ட் டைமாக இருக்கும், நமக்கான ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். எக்ஸாம்பிள் 3.33 அண்ட் 3.35 அசைன்மெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்த்த ரெண்டு சம மாதிரியே தான் அப்ளிகேஷனை கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து நம்ம பாரபோலிக்கோட ஈக்குவேஷனை கொண்டு வர போகிறோம், தென் பெஸ்ட்டு ப்ராஃபிட் என்னன்னு ஃபைன் பண்ணலாம்.
அப்ளிகேஷன்ஸ் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை ஃபஸ்ட் நம்ம எய்ம் என்னென்னா அது ஒரு பேரபிளிக் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கணும். அப்படி பேரபிளிக் ஃபார்மேட்டுக்கு மாற்ற முடிஞ்சால் இட் இஸ் த பேரபிளான்னு எடுத்துக்கிட்டு அவங்க என்ன கேட்டுருக்காங்க, பெஸ்ட்டு ப்ராஃபிட்டாக ப்ரைஸாக என்ன கேட்டுருக்காங்களோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபைன் பண்ணிக்கலாம்.